எல்லாருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் அளவுகள் பற்றி பார்க்க போகிறோம் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி இதில் எந்த விடை செவ்வகத்தின் நீளத்தை சரியாக அளந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை தான் ஆங்கிலத்தில் விச் சாய் ஷோஸ் த லெங்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் மெஷர்ட் கரெக்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க இதை ரெண்டு அளவுகோல ஒன்றுக்கு அடுத்து ஒன்னாக பயன்படுத்துறதா சொல்கிறாங்க சரி இங்க இங்கிருந்து இங்க அதாவது ஆரம்பத்துல இருந்து நடுப்பகுதி ஒரு சென்டிமீட்டர் அதத்தான் ஆங்கிலத்தில் டூ ரூலர்ஸ் மெஷோர் த ரெக்டாங்கிள் சைட் டு சைட் அப்படின்னு எழுதியிருக்கு அப்புறம் இங்கிருந்து ஒரு சென்டிமீட்டர் இது அளவுகோல சரியா செவ்வகத்தோட பக்க முனையில நிறுத்துது அப்போ இது ரெண்டு சென்டிமீட்டர் ஒன்று மற்றும் ரெண்டு அப்போ இது கண்டிப்பா சரியாதான் இருக்கும் நீங்கள் இன்னும் ரெண்டு விடைகள் இருக்கு அது சரியான விடை இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கலாம் இங்கே இருக்கு இல்லையா இதில் நமக்கு இது ஒரு சென்டிமீட்டர் அப்புறம் இது இன்னொரு சென்டிமீட்டர் இதைத்தான் ஆங்கிலத்தில் டூ ரூலர்ஸ் மெஷோர் த ரெக்டாங்கிள் அண்ட் லீவ் அ கேப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆனா இதில் ரெண்டு அளவுகோளுக்கும் நடுவில் ஒரு சின்ன இடைவெளி இருக்குது இந்த மாதிரி இடைவெளி இருந்தால் நம்மளால் சரியாக அளக்க முடியாது இங்கே இந்த முனையை பார்த்திங்கன்னா அது செவ்வகத்தை தாண்டி வெளியில் போய் நிற்கிது அப்போது இது கண்டிப்பாக சரியான அளவாக இருக்க முடியாது சரி அடுத்த விடையை பார்த்தோம்னா இதில் செவ்வகத்தோட மொத அளவையும் அளக்கலை இது செவ்வகத்தை விட சின்னதாக இருக்குது நாம் இந்த மொத்த செவ்வகத்தையும் அளக்கணும் இல்லையா நாம் இடது பக்கம் ஆரம்பிக்கணும் அது சரியா சரிதான் சரியாதான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் மொத்த செவ்வகத்தையும் இடைவெளி இல்லாமல் இந்த பக்கம் வரைக்கும் அளக்கணும் அப்படின்னா முதல் விடை தான் சரியான விடை அப்படின்னு விடையை சரி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் சரியான விடை சரி அடுத்த கணக்கை பார்ப்போம் கேள்வி என்னென்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்க அழிப்பான எதில் சரியாக அளந்திருக்கிறாங்க இதுதான் கேள்வி இதைத்தான் ஆங்கிலத்தில் சாய்ஸ் ஷோஸ் த லெங்க் ஆஃப் த eraser measured கரெக்ட்லி அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த அளவுகோல் மொத அழிப்பானையும் அளந்து முடிக்கல அப்படின்னா அது சரியான அளவு கிடையாது அவங்க சொல்லியிருக்கிறது இந்த ரெண்டு அளவுகோல்களும் ஒன்றின் மீது ஒன்று ஏறிக்கொண்டு அளக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதைத்தான் ஆங்கிலத்தில் டூ ரூலர்ஸ் மெஷோர் த எரேசர் அண்ட் ஓவர் லேப் அப்படின்னு இருக்காங்க இதோ இங்கே அது மேற்பொருத்தம் அடைஞ்சிருக்கு நாம் கண்டிப்பாக ஒரு பொருளை அளக்கும்போது இந்த மாதிரி தவறுகள் செய்யவே கூடாது நாம் முழு பொருளையுமே அளக்கணும் நடுவில் இடைவெளி விட்டுடக்கூடாது இதை பார்த்தீங்கன்னா இதில் இடைவெளி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போது இதுவும் தவறு அதை ஆங்கிலத்தில் டூ ரூலர்ஸ் மெஷோர் த எரேசர் அண்ட் லீவ் அ கேப் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுவும் தவறான பதில் இங்க நமக்கு எந்த மேற்பொருத்தமும் இல்லை எந்த இடைவெளியும் இல்லை ஒன்றுக்கு அடுத்து மற்றொன்று அமைஞ்சிருக்கு இல்லையா அப்புறம் இடது பக்கம் ஆரம்பிச்சு வலது பக்கம் வரைக்கும் சரியா அளந்திருக்கிறோம் இதுல பெரிய அளவுகளோ இல்லை சின்ன அளவுகளோ இல்லை அப்போ இதுதான் சரியான விடையா இருக்கும் இதை ஆங்கிலத்தில் டூ ரூலர்ஸ் மெஷோர்த் ரைசர் சைட் டு சைட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா இதுதான் சரியான விடை இதே மாதிரி இன்னொரு கணக்கை பார்க்கலாமா அடுத்த கணக்கு ஒரு வங்கியோட தரையோட நீளம் மீட்டரில் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை ஆங்கிலத்தில் வாட் இஸ் த லெங்த் ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் த பேங்க் இன் மீட்டர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது மீட்டரில் தான் இருக்கு இதை இப்போ நான் எடுத்து இங்கே வைக்க போகிறேன் நான் தவறாக செஞ்சிடக்கூடாது அப்போ நான் அளவுகோல இங்கே வச்சுக்கிட்டால் அது தப்பாயிடும் நான் இந்த இருந்து ஆரம்பிக்கணும் சரியா இருக்குது இந்த வங்கியோட அளவை பார்த்தோம் அப்படின்னா நீங்களே சொல்லுங்களேன் என்ன அளவு காட்டுது இதில் இருந்து இந்த முனை வரைக்கும் தான் நாம் அளக்கணும் எவ்வளவு ஆகா சரியாக சொன்னீங்க அது நான்கு மீட்டர்கள் அதை இங்கே பதிவு செய்கிறேன் நாலு மீட்டர்கள் விடையை சரி பார்த்தா சரியான விடை தான் அடுத்து இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மரியா வீட்டோட கொள்ளைப்புற அளவை மீட்டரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை ஆங்கிலத்தில் வாட் இஸ் த லெங்த் ஆஃப் மரியாஸ் பேக்யார்ட் இன் மீட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அளவுகோலை பயன்படுத்தி அளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நாம் கண்டுபிடிப்போம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதிரி செய்து நீங்கள் அளவை அளக்கக்கூடாது பொருளுக்கு ரொம்ப முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வச்சு அளக்கக்கூடாது சரியாக நாம் வலது மூலையில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் இதோ இங்கே இங்கே தான் கொல்லப்புறம் ஆரம்பமாகுது அப்போது இங்கே இருந்து தான் நாம் அளக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது கிட்டத்தட்ட எட்டு மீட்டரை தொட்டுடுச்சு அப்போது இதோட மொத்த அளவு எட்டு மீட்டர்கள் சரி இங்கே எழுதிக்கிறேன் விடையை சரி பார்த்தா சரியான விட தான் சரி இப்போ அடுத்த கணக்குக்கு போகலாமா அடுத்த கேள்வி இந்த குக்கிகளை கொண்ட தட்டத்தின் அளவு என்ன ஆங்கிலத்தில் வாட் இஸ் த லெங்க் ஆஃப் த ட்ரே ஆஃப் குக்கீஸ் இன் சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாம் வழக்கம் போல அளவுகோலை எடுத்து அளக்க ஆரம்பிப்போம் இதோட அளவுன்னு சொல்கிறது நீளத்தை தான் சொல்கிறோம் அதோட உயரத்தை நாம் சொல்லலை அதாவது இந்த அளவை தான் நாம் அளக்கணும் இங்கே இருக்கிற அளவை அளக்கக்கூடாது இது நீளம் இல்லை நீளமான பக்கத்தை தானே நீளம்னு சொல்லுவோம் அப்படின்னா நாம் இதை நாம நாம் இருங்க நான் இந்த அளவுகொலை சரி செஞ்சுக்கிறேன் ஆ சரி செஞ்சுட்டேன் நாம் இந்த மேல் பக்கத்தை இல்லைன்னா அடி பக்கத்தை தான் அளக்கணும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் இந்த மேல் பக்கத்தை இல்லைன்னா அடிப்பக்கத்தை தான் அளக்கணும் ரொம்ப முன்னாடியோ இல்லை பொருளில் இருந்து ரொம்ப அப்புறமோ அளவுகொலை வச்சு அளக்கக்கூடாது நாம் சரியாக பொருள் எங்கிருந்து ஆரம்பிக்கிதோ அந்த மூளையில் இருந்து தான் அளக்க ஆரம்பிக்கணும் இந்த குக்கிகள் கொண்ட தட்டு சரியாக எட்டு சென்டிமீட்டர்கள் இருக்குது அதை நான் மேலே எழுதிக்கிறேன் எத்தனை சென்டிமீட்டர்கள் எட்டு சென்டிமீட்டர்கள் சரி விடையை சரி பார்க்கலாமா ஆமாம் விடை சரியான விடை தான் இந்த கணக்கு உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கோம் நான் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்